Auntie, எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அங்கிளோட உடம்பு கெடாம பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ் கிளப் அது இது இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டேன். நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி துணை துணைன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு. அதனாலதான் நம்ம காதல் விஷயத்த அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன் இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டீங்களா? தோணா தோணா பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு. என்னது அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சிடுமேன்னு கத்திட்டு இருப்பாரு. உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். சத்தமா சிரிச்சு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். பஸ் மாசுரன் என்னன்னா எந்த பஸ் மாசுரன்? தலை தலையில வச்ச பஸ் மாசுரன். பஸ் மாசுரன் நத்த வந்திருக்கா அவட பேச நீ போ. வரேன் அடு அப்பா புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு? நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, மாடு உதைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? லட்சுமி நல்ல தங்கமான பொண்ணு. அழகா இல்ல? அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. ஏ நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்க தான் போறேன். வர வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா, ராஜேஸ்வரி அம்மா வேண்டாமா? அனுப்பிச்சிடாதம்மா, தாயில்லாத பொண்ணுமா, பாவம்மா. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. இதோ ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துறேன். உங்களை கூப்பிடல. என்னதான் கூப்பிட்டுருக்காங்க? வீட்டை பாத்துங்க. என்ன படுத்துட்டீங்க? நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல் ஆகிட்டு போயிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க என் கூட மட்டும் அடிக்க வாங்க, சத்தியமா சொல்றேன். நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிள் கந்த பிரசன்ட் குடுக்கணும். ஏன் ராஜா கண்ணாச்சு? அவரு ஒரு பெரிய பயந்தாங்குழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லமா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்டுல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி? ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10:00 நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் என்ன சரி, அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இது ஏன் என்கிட்ட லட்சுமா சொல்றேன்? வேற பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க, நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிள் கடத்துது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு, அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். Thank you, thank you. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதிகமான புத்திசாலி நீங்க தான்.
உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு பேப்பா. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பையில இருந்தே மொட்டை மாடியில இருக்கேன். நீ ஒரு சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. பரட்டுமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன், என்ன பண்ற? இந்த ப்ரோகிராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாதே. எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன். நீ சீக்கிரமா. ஏடா பரதேசி பயமோனே, சிகரெட்டா குடிக்கிறேன்? இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா. சி, நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அணைச்சிட்டேனே. அந்த பொறுக்க விட்டுறா. அம்மா, நீ எங்க இங்க? அது அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்தேன். நீயே காய போட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. அம்மா, நீயே வந்த? அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. உண்டோ? அது தினம் நடக்குதுரா. இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். நான் எங்க அப்பா பையன், இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேட்டு ஒளிஞ்சுக்க. புளி சார், பிளாக் ஷீட் அறந்த கருப்பாடு. வாங்க. ஏன் இவ்வளவு லேட்? அதுவா, கீழ ரெண்டு தண்ட சொத்து தனியங்க. அதான் எங்க அண்ணன்க இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒளிஞ்சிட்டாங்க லட்சுமி. நங்கொப்பன், எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். வெத்த மேல வச்சிருக்கேன் செடி, அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். உனக்கு தெரியும் குழந்தைக்கு தமாஷா ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. தப்பா? தாராளமா ஆடட்டும் பாடட்டும், கூத்தடிக்கட்டும். நானா வேண்டாங்கிறேன். குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கினாலும் சரி, இல்ல கிளப்ல போய் குடியிருந்தாலும் சரி, அவங்க அவங்க இஷ்டம். எல்லாரும் என் கட்டுப்பாட்டு கடை நடக்கணுங்கிற பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? இத சொல்றதுக்காக தான் எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்கேன். பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகல பெண்ணுவ போற இருக்கு. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட எது பேசலாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பேச. அவ்வளவுதான், நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன். நீங்க போலாம். அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? போ. குடும்பம் அந்த கட்டுப்பாட்டிலையும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைப்பிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைப்பிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும்
என் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு என் சட்டத்திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல, ஏண்டா நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? உன்ன ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, உன்ன ஒரு வக்கீலா, உன்ன ஒரு டாக்டரா, இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சனே, அது தப்பா சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை நாலு பேரும் நாலு பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார், உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்கும் போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல? வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க, கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதான்? ஏ, அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை கட்டிட்டு இருக்கல அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க, தினம் தினம் கோர்ட் வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, ரப்ப வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்ல. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைனா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்னு பேசி இருக்க மாட்டான், பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான் இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம், ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போதே இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்கு பார்த்து அடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டி நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறா, எள்ளு போட்டா கொள்ளாவளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல தில்லான ஆடுறா. கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா? இன்னைக்கு தில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியா கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம், திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். உங்க வெட்டிங் அனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு?